Praise the Lord. Hallelujah. Stotram, 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 Stotram. Kathrudaya di parishutha namathak mahime undavadage. Indru 2021 October madam. 31 thiyathi naayithu kalame. Adhikale ezhundha kathrudaye aaradhikkumbadi thudikkumbadi kathru koduthirukkira nallu vaippukkaga. Nandriyode kathrudaye thudikalama. Praise the Lord. Stotram, 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 Stotram. Kathru evlo aamin aasirvadikkappatta oru nalla oru avasarathe kathru namakku koduthirukkira. Adharkaga nandriyode aandavare thudikalama. Stotram, Stotram, Stotram. Ellavarkkum காரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி ஆமென் ஆண்டவர் துதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹாலேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நேத்து முழுவதாக எங்களை பாதுகாத்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் போய் துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா. நேத்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆரோக்கியத்தோட பலத்தோட சுகத்தோடு ஆமென் எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார், அதற்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை தூக்கி நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஹாலேலூயா. கர்த்தாவே எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்தார். கர்த்தாவே ஆரோக்கியத்தோட பலத்தோடு நீங்கள் ஆண்டவரே எங்களை எழுப்ப செய்தீர்றதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஹாலேலூயா. எங்களை கர்த்தாவே இன்று காலை வேளையிலும் கரம் பிடித்து நடத்துவதற்காக நீ வல்லமையுள்ள தேவனாக இருக்கால் நன்றி ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே அற்புதகரமாய், கர்த்தாவே ஐஸ்வர்யமாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சங்கீதம் 86 அதிகாரம் அதோட 10 வசனம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறார், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். நீங்கள் என்ன சொல்றோ அதை தான் கர்த்தர் நமக்காக செய்கிறவன். ஹல்லுயா. ஆமீன். கர்த்தர் எனக்காக அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லுயா. நீர் ஒருவரே தேவன். ஹல்லுயா. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றேக்கும் மகிமைப்படுத்துவேன். அதோட 13 வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரிய, என் ஆத்துமாவே தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். கரங்களை தூக்கி எல்லாரும் சேர்ந்து ஒருவட்டி கூட சொல்லலாமா, ஆமென். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவே தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அதோட 17 வசனம். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னே ஆமென் தேற்றுகிறதே, என் பகைனூர் கண்டு வெட்கப்படும் படிக்கும் எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திர பாண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்மை என்ற அடையாளத்தை எனக்கு தந்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா. சேர்ந்தம் சுபிக்கலாமா. நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆமேன். ஒரு வட்டி கூடிய ஆண்டவருமே துதிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி. நேத்து எங்களுக்கு கர்த்தர் நல்ல தூக்கத்தை தந்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பலத்தை தந்தீங்களே, எங்களுக்கு அற்புதங்களை செய்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா. இந்த காலையிலும் அப்பா அவன் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களுக்கு தாவ எழுப்ப செய்ததற்காக நன்றி ஆண்டவர். இந்த சத்தம் கேட்கிறா, இந்த மெசேஜ் கேட்கிற, மார்னிங் மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவர் குடும்பம் ஆமென், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிப்பீதாக ஆமென். குழந்தைகள் ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. யேசுப்பா ஸ்தோத்திரப்பா. அவருடைய தேவலை நீ சந்திப்பீராக ஆண்டவரே. யேசுப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வியாதினால் பாரப்பட்ட கர்த்தாவே, நோயினால் பாரப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லம் எவர் மேல் இறங்கட்டும், அவர் குணமாகட்டும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா அவர் தொழில் செய்கிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிரசன்னம் அவர் மேல் இறங்கட்டும். எல்லா ரோக கெட்டுகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே அவரை விட்டு விலக மாறட்டும் ஆண்டவரே. யேசுப்பா. தலைவலி இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் குணமாகட்டும். கேன்சர் கட்டுகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே அவரை விட்டு விலகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் குணமாகட்டும் ஆண்டவரே அப்பா. ஆமேன். முது எலும்பில் ஆமேன். கடைசியில ஆமேன். எட்டும் ஆமேன். கடைசியில வலி இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே அவர் குணமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அவர் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். முழங்கால் வலி, குதிகால் வலி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. வெரிகோஸ் வேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிற மக்கள், தொழில் இல்லாத பாரப்படுகிற மக்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொழில் கிடைக்கட்டும், அவர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். டாக்குமெண்ட் சம்பந்தமாக தாவே ஸ்தோத்திர பாரப்படுகிற மக்கள் அவன் இன்னும் அது எதுவும் ஆகல, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது அது கிளியர் ஆகட்டும் ஆண்டவரே. அது சலிக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கதை டாக்குமெண்ட்டுகள் கிளியர் ஆகட்டும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேப்பர்கள் ஏசு கிறிஸ்துவ
கிறிஸ்துவின் நாமத்தில் மூவ் ஆகட்டும். சீக்கிரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. விசேஷால் ஆண்டவரே அப்பா, இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்டர்வியூ கோர்ஸ்க்காக அப்பா ஸ்தோத்திரம், வெயிட் பண்ணுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்டர்வியூ கால்ஸ் உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா ஹாலல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். நியூ அட்மிஷன்ஸ் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே, ஒவ்வொரு நீ ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் நீ ஆசீர்வதித்திருக்கிறாது இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாரும் நீ ஆசீர்வதித்தாட்டே. உலகம் முழுவதாக கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை கூட்டத்துக்காக நன்றி. எல்லாரும் நீ ஆசீர்வதித்தாட்டே, பலப்படுத்தினாட்டே. ஜபத்தை கட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கணும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பா. ஆமேன். ஹால, கரங்களை தூக்கி தேவரிடத்தில் நன்றி செலுத்துங்கள். கடந்த ஆமென் 10 மாத காலம் கர்த்தர் நம்மளை நடத்தீங்க, நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. 11 மாதத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் புது வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஆமேன் புது மாதத்திலே ரொம்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆயதினால் நீங்கள் ஆமேன் கவனிங்கள். நாளை ஆமேன் மாலை 9:30 ஆமேன் நமக்கு மீட்டிங் இருக்க, ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறா. ஹல்லேலூயா. இந்த 11 மாதத்தை ஆசீர்வதித்து புதிய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு இந்த புதிய மாதத்துக்குள் ஏறும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆயதினால் நீங்கள் ஆயத்தமா ஆய்கொள்ளுங்கள். ஆமேன் ஸ்தோத்திரம். விசேஷால் நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த மீட்டிங்கில் ஆமேன் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக அற்புதங்கள் செய்வார். ஆமேன். கர்த்தர் நம்ம ஆமேன் பெரிய காரியங்களை செய்வோம். இந்த 11 மாதத்தை நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போறோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஸோ எல்லாரும் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த மீட்டிங்கில் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் இந்த மீட்டிங்கை ஷேர், ஆமேன் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமேன் எப்போதெல்லாம் நீங்கள் ஆமேன் நினைவுறுங்களோ அந்த டைம்ல எல்லாம் இந்த ஆமீன் மீட்டிங்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவசுத்தும்பாக நம்ம கடந்து வரலாம். மத்தேயு 24 அதிகாரம் அதோட 35 வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆமேன். Praise the Lord. Hallelujah. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறா ஆமேன். நம்ம பார்க்கிற இந்த ஆமேன் வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லி என்னெல்லாம் மாறி போனாலும் ஹல்லேலூயா, என் வசனம் மட்டும் மாறாது. ஹல்லேலூயா. இந்த பூமியில் மாறாத ஆமீன் ஏதோ ஒன்று இருந்தால் அது கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆதலால் ஆமீன் நம்முடைய முன்பில் இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும் நம்ம விட்டு மாறிப்போ, நம்ம கைக்குள்ளே இருக்கிறத எல்லாம் நம்ம விட்டு போகிற ஒரு காலம் வரும். ஆனால் கர்த்தருடைய வசனம் மட்டும் நம்ம விட்டு மாறுவதில்லை. ஹல்லேலூயா. அது ஒழிந்து போவதில்லை. உங்கள் கையில் ஆமீன் பைபிள் இருந்தால் அந்த வசனத்தை பைபிளே தொட்டுட்டா நீங்கள் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமீன். எல்லாம் மாறும். ஆனால் என் பைபிள் இருக்கிற தேவனுடைய வசனம் மட்டும் மாறாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனம் உங்களோடு சம்பந்தமா எதெல்லாம் பேசியிருக்கிறோம் அது ஒன்றும் மாறாது. ஹல்லேலூயா. உலகத்தை கூறியிருக்கிற எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற மக்கள் எதெல்லாம் உங்களை பற்றி சொன்னாலும் அதெல்லாம் உங்களை விட்டு விலகும். ஆனால் ஆமென் தேவனுடைய வசனம் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறோம் தேவ வசனத்தில், அது ஆமென் என்னைக்கும் நிறைவேறுவார். ஹல்லேலூயா. உங்களே குறித்து, உங்களுடைய பிள்ளைகளே குறித்து, குழந்தைகளை குறித்து, உங்களோட ஃபியூச்சரை குறித்து கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லி இருக்கிறோம் அது நிச்சயமாக நடப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஆமென் அது நடக்கிற மாதிரி எதுவும் இல்லை, விரோதமா பல காரியங்கள் பார்க்கலாம், ஆனா நீங்க பயப்படாதே, நீங்கள் நம்புங்கள் கர்த்தருடைய வசனத்தை. நீங்கள் நம்புங்கள் உங்களை குறித்து என்ன கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறோம் அது மட்டும்தான் நடப்பார். உதாரணமா உங்களை ஆமென் பிள்ளைகளை குறித்து ஹல்லேலூயா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லி இருக்கிறோம், நீதிமானுடைய சந்ததி பசியாக இருக்க மாட்டீர்கள், அவனுடைய சந்ததி துணை இல்லாமல் இருக்க மாட்டீர்கள். ஆமேன். உன் பிள்ளைகள் ஆமேன் உன் பந்தியே ஆமென் சுற்றிலும் ஒருவும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார்கள். அதுக்கு எந்த மாற்றமும் வராது. ஆமேன். ஹல்லேலூயா. ஏதோ சில மாட்டங்கள் நம்ம கண் முன்பே பார்க்க வந்தாலும் ஹல்லேலூயா, அதே நம்பாமல் கர்த்தருடைய வசனத்தில் என்னை குறித்து என் பிள்ளைகளை குறித்து இப்படித்தான் சொல்லி இருக்கிறோம், அதுதான் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தால் போதிக்கப்பட்டவர்களும் அவருடைய சமாதானம் பெரியதுமாயிருப்பார்கள் என்று நீங்கள் நம்புங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆமென் காலத்தில் நடக்கிற காரியங்கள் இப்போ ஆமென் அட் பிரசன்ட் நடக்கிற
சயின்ஸ் அண்ட் ஆமேன் ஹல்லியா வண்டைஸ் இதுன்னு நீங்க பார்க்காமல் ஹல்லூயா அதே குறித்து யோசிக்காமல் தேவட வசனத்தை குறித்து யோசிங்கள். அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவார். ஹல்லூயா ஒருவேளை உங்க சரீர சம்பந்தம் உடல் சம்பந்தம் ஏதாவது பலவீனம் இருந்துருச்சுன்னா நீங்க என்ன நம்ப வேணும்? ஹல்லூயா கர்த்தருடைய வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறோம்? ஹல்லூயா அவருடைய தழும்புகளால் குணமாக்குறோம், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. ஹல்லூயா இதுதான் கர்த்தர் நம்முடைய வசனத்து ஆமை வசனத்தை சொல்கிறோம். ஹலோ அப்போ நோய்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் ஆமீன் பலவீனங்கள் இருந்தாலும் ரோகங்கள் இருந்தாலும் நீங்க சொல்ற கர்த்தருடைய வசனம் மாறாத வசனம். ஹல்லூயா ஆமீன் ஹல்லூயா அவருடைய தழும்புகளால் குணமாக்குறோம், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுறோம். ஆயதனால் நான் இந்த வசனம் தான் நம்புறோம். ஹல்லூயா மேபி எக்ஸ்ரேல இருக்கிறத மாறலாம், ஆமா ஸ்கேனிங் ரிப்போர்ட் மாறலாம், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் மாறலாம், ஆனா கர்த்தருடைய வசனம் மாறாது. ஆமை ஆயதனால் ஆமை நான் கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான் நம்புவேன். ஹல்லூயா என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பெரிய ரோகங்கள் வந்தாலும் நோய்கள் வந்தாலும் நான் கர்த்தருடைய வசனத்தை நம்புறோம். ஹல்லூயா ஒருவேளை உங்களுக்கு சாம்பத்திகமான பண சம்பந்தமா பிரச்சனை வரலாம், ஆமீன் தேவன வசனம் என்ன சொல்றோம்? ஹல்லூயா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துவேசுக்குள் மகிமையிலே நிறவாக்குவார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். ஹல்லூயா ஆமேன் கர்த்தர் ஆமேன் ஹல்லூயா ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துவேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்னால் கண்டிப்பா நிச்சயமாக கர்த்தர் அது செய்வார். ஹல்லூயா ஆமேன் ஒருபோதும் ஒரு நாள் நீங்க வெக்கப்பட்டு போகிறதுக்கு கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டார். ஹல்லூயா உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் வருவார். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க இவ்வளவு காலமா கர்த்தர் வருவா வருவான்னு சொல்லி இன்னும் வரலே. ஆமேன் நடப்பார் நிச்சயமாக திரும்பி வருவார் நாம் அது நம்புறோம். அதுக்காக நாம் காத்துட்டு இருக்கிறோம். ஹல்லூயா நிச்சயமாக ஹல்லூயா அதுக்கு விரோதமான அநேக காரியங்கள் நம்ம காதுகளிலே கேட்பாங்க, ஆனா அதை நீங்க நம்பாதே. ஹல்லூயா கர்த்தருடைய வசனத்தை நீங்க நம்புங்கள் நிச்சயமாக. ஆமா எந்த சந்தேகமும் வேண்டாம், கர்த்தர் நிச்சயமாக நமக்காக வருவார். ஹல்லூயா இந்த வசனம் மாறாத வசனம். ஹல்லூயா வானவு பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறேன். வசனத்தை நீங்க நம்புங்கள். ஹல்லூயா வசனத்துக்காக நீங்கள் காத்துறீங்கள். ஹல்லூயா கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார். இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மளை பலப்படுத்துவார். ஆமேன் ஹல்லூயா காட் பிளஸ் யூ. ஆமேன் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம், மிகவும் அதிகமாய் கர்த்தருடைய தேவையை அனுபவிப்போம். காட் பிளஸ் யூ. வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் ரியலி பிளஸ்ட், வி ஆர் பர்மனன்ட்லி பிளஸ்ட், ஹைலி ஃபேவர்ட். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.